மலை பிடிக்காத மனிதன். இது ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த படத்தை விஜய் மில்டன் டைரக்ட் பண்ணி இவரே சினிமோட்டோகிராஃபியும் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல விஜய் ஆண்டனி சலீம் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. சரத்குமார் இந்தியன் சீக்ரெட் ஏஜென்சியோட சீஃபா இந்த ஃபிலிம்ல பண்ணியிருக்காரு. சத்யராஜ் கேப்டன் அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. மேகா ஆகாஷ் சௌமியா அப்படின்ற ரோல்ல இந்த ஃபிலிம்ல நடிச்சிருக்காங்க. தாலி ஜனஞ்சயா தாலி அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. முரளி சர்மா சுருளா ஐபிஎஸ் ரோல்ல பண்ணியிருக்காரு. சரண்யா பொன்வண்ணன் சின்ன ஹோட்டலோட ஓனரா இந்த ஃபிலிம்ல நடிச்சிருக்காங்க. பிருத்வி அம்போர் பர்மா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. தலைவாசல் விஜய் ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்க்கு அச்சு ராஜமணி விஜய் ஆண்டனி சேர்ந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் கே எல் பிரவீன் பண்ணியிருக்காரு. இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவர் தான் கோலிசோடா 10 என்றதுக்குள்ள படம் எடுத்துட்டு வருது. இந்தியன் சீக்ரெட் ஏஜென்சியோட சீஃப் அவன்கிட்ட இருக்கிற டாப் ஏஜென்ட்டை அந்தமான்ல போய் விட்டுறாரு. அவன் யார்கிட்டையும் அட்டாச்சா இருக்க மாட்டான். அப்போ ஒரு பப்பியை காப்பாற்ற ட்ரை பண்றப்போ சௌமியான்ற ஒரு பொண்ணை மீட் பண்றான். அவளுக்கும் அந்த ஏரியாவில் இருக்கிற ரவுடிக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ இந்த சௌமியாவை காப்பாத்துவானா இல்லை இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, செக் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. நண்பன் ஒருவன் வந்த பிறகு இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் பட்டி காமெடி டிராமா ஃபிலிம். இந்த ஃபிலிம் ஆனந்த்ராம் டைரக்ட் பண்ணி இவரை ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. பவானிஸ்ரீ ஹீரோயினா பண்ணிருக்காங்க. இளங்கோ குமரவேல் ஹீரோவோட அப்பாவா இந்த ஃபிலிம்ல நடிச்சிருக்காரு. வைஷாலினி ஹீரோவோட அம்மாவா இந்த ஃபிலிம்ல பண்ணிருக்காங்க. வெங்கட் பிரபு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணிருக்காரு. இவங்க கூட ஆர்ஜே விஜய், குள்ளப்புள்ளி லீலா, இர்ஃபான், கே பி ஒய் பாலா, வினோத் ஜிடி, குஹன் பிரகாஷ், வில்ஸ் பேட், தேவ், ஆர்ஜே ஆனந்தி, சபரிஷ், மதன் கௌரி, ஜெரோம் ரெமிகாஸ், பிரவீன், சாய் வெங்கடேஷ், லீலா, மோனிகா, தர்மா, பூவேந்தன் இவங்க எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு மியூசிக் ஏ ஹெச் காஷிப் பண்ணியிருக்காங்க. சினிமோடோகிராஃபி தமிழ் செல்வன் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ஃபென்னி ஆலிவர் பண்ணியிருக்காரு. மசாலா பாப்கார்ன் ஒயிட் ஃபெதர் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சக்திவேல் ஃபிலிம் ஃபேக்டரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆனந்தன்ற ஒருத்தவன் அவனோட சொந்த ஊருக்கு போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்பா அவனோட லைஃப்ல நினைச்சு பாக்குறான், உண்மையிலே நம்ம ஹாப்பியா இருக்கோமா இல்லையா அப்படின்னு. அவன் லைஃப்ல அப்படி என்னெல்லாம் நடக்குது, என்ன நடந்ததுன்னு சொல்றதுதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. வாஸ்கோ ட காமா இது ஒரு த்ரில்லர் காமெடி டிராமா ஃபிலிம். இந்த படத்தை ஆர்ஜி கிருஷ்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல நக்குல், கே எஸ் ரவிக்குமார், அர்த்தனா பின்னு, வம்சி கிருஷ்ணா, ஆனந்த்ராஜ், மன்சூர் அலிகான், முனிஷ்காந்த், ரெடின் கிங்ஸ்லி, பிரேம்குமார், டி எம் கார்த்திக், படவா கோபி, நமோ நாராயணா, ரவி மரியான் நிறைய பேர் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி என் எஸ் சதீஷ்குமார் பண்ணியிருக்காரு. அருண் என் வி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் தமிழ் குமரன் பண்ணியிருக்காரு. டேஜோ பி சுபஸ்கரன் இந்த ஃபிலிம்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் பஸ்டர் யுவராஜ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய படம். இப்போ போஸ்ட்பண்ட் ஆகி இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, செக் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஜமா இது ஒரு எமோஷனல் டிராமா ஃபிலிம். பாரி இளவழகன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இந்த படத்துல பாரி இளவழகன் கல்யாணம் அப்படின்ற ஒரு குத்து ஆர்டிஸ்டா இந்த ஃபிலிம்ல நடிச்சிருக்காரு. அம்மு அபிராமி ஜெகதாம்பிகா அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. சேத்தன் தாண்டவம் அப்படின்ற ஆசானா பண்ணியிருக்காரு. ஸ்ரீகிருஷ்ண தயால் இளவரசன்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. வசந்த் மாரிமுத்து பூனை அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. சிவமாறன் மாறன் அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. ஏ கே இளவழகன் கருணான்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. இவங்க கூட காலாகுமார், ஜெயசுராஜ், எஸ் சாரதி கிருஷ்ணன் இவங்க எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. கல்யாணம் அப்படின்ற ஒரு கூத்து ஆடுறவன் அவன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரியா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி கோபால் கிருஷ்ணா பண்ணிருக்காங்க. எடிட்டிங் பார்த்தா எம்ஏ பண்ணிருக்காரு. SSBV லேர்ன் அண்ட் டெக் ப்ரொடக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. பிக்சர் பாக்ஸ் கம்பெனி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, செக் பண்ணி பாருங்க. பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போதுன்னு. பேச்சி இது ஒரு த்ரில்லர் ஹாரர் ஃபிலிம். இந்த படத்தை ராமச்சந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல காயத்ரி சங்கர், பாலசரவணன், பிரீத்தி நெடுமாறன், தேவ் ராம்நாத் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஒரு ரத்த வெறி கொண்ட பேச்சி அப்படின்ற ஒரு சூனியக்காரி இருக்கா. அவளை ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ள மந்திரா மூலியமா பூட்டி வச்சிருக்காங்க. அது தெரியாம அங்க வந்து ட்ரெக்கர்ஸ் திறந்து விட்டுறாங்க. அது வெளியே வந்து அவங்களையே தாக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுகிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த ஃபிலிம்க்கு ராஜேஷ் முருகேசன் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. சினிமோகிராஃபி பார்த்திபன் டிஎஃப் டெக் பண்ணிருக்காங்க. எடிட்டிங் இக்னேஷியஸ் அஸ்வின் பண்ணிருக்காரு. வெலியான் என்டர்டைன்மெண்ட் வேரஸ் ப்ரொடக்ஷன் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, செக் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் ஆகஸ்ட் 2nd தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. 2nd August 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மலையாளம் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஃபுட்டேஜ் இது ஒரு மலையாளம் லாங்குவேஜ் திரில்லர் டிராமா ஃபிலிம். சஜு ஸ்ரீதரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல மஞ்சு வாரியர், விகாஷ் நாயர், காயத்ரி அசோக் லீட்ரோலாம் நடிச்சிருக்காங்க. ஒரு கியூரியஸ் கப்பிள் பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோடது. இந்த படத்துக்கு சுஷின் ஷா மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி ஷினோஸ் பண்ணிருக்காங்க. எடிட்டிங் சஜு ஸ்ரீதரன் பண்ணிருக்காரு. அடுத்ததா சிந்தினி. இது ஒரு ஃபேமிலி ஹாரர் டிராமா ஃபிலிம். ஈஸ்ட் கோஸ்ட் விஜயன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல அமித் சக்லக்கல், வினய் ஃபோர்ட், மோக்ஷா, ஜான் ஆண்டனி, சுதீஷ் லீட்ரோல நடிச்சிருக்காங்க.
ரஞ்சன் ராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ராதேஷ் ராம் இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஜான் குட்டி எடிட்டிங் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் அடிடோ சாமிங்கோ. இது ஒரு காமெடி ட்ராமா மூவி. நஹாஸ் நாசர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ஆசிஃப் அலி, சுராஜ் வெஞ்சரமோடு, ஷைந்தாம் சாக்கோ, அனகா, வினித் தட்டில், ஜினு ஜோசப் லீட்ரோல நடிச்சிருக்காங்க. ஜேக்ஸ் பிஜாய், கோபி சுந்தர் சேர்ந்து இந்த ஃபிலிம்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஜிம்சி காலிட் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. 2nd August 2024 அன்னைக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆகப்போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். படி, இது ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் ஃபேண்டசி ஆக்ஷன் காமெடி ஃபிலிம். இந்த படத்தை சான் ஆண்டோம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல அல்லு சுரேஷ், பிரஷா ராஜேஷ் சிங், அஷ்மல் அமீர், முகேஷ் குமார், அலி, காயத்ரி பரத்வாஜ் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. அடுத்ததா சிவம் பஜே. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த படத்தை அப்துல் அப்சர் ஹுசைன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்ததா திரகபத்ரசாமி. இது ஒரு ரொமான்டிக் மிஸ்டரி ட்ராமா ஃபிலிம். ஏஎஸ் ரவிக்குமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ராஜ் தருண், மால்வி மகோட்ரா, அன்குரா தாக்கூர் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. அடுத்ததா விராஜி. இது ஒரு மிஸ்டரி த்ரில்லர் மூவி. இந்த படத்தை அத்யாந்த் ஹர்ஷா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல வருண் சந்தேஷ், அபர்ணா தேவி, வீவ் ராகவ் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. அடுத்ததா அலுநட்டி ராமச்சந்திர. இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா ஃபிலிம். இந்த படத்துல இந்த ஃபிலிம்ல சித்துன்றவன் தாரணி அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்றான். அதை சொல்ல வந்து தயங்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா உஷா பரிணாயம். இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா ஃபிலிம். நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நானி. இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி. அடுத்ததா லாரி சாப்டர் 1. இது ஒரு ஆக்ஷன் கிரைம் ட்ராமா ஃபிலிம். 2nd August 2024 அன்னைக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆகப்போற கன்னடா மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஐஷக், இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா ஃபிலிம். வினய் ராகவேந்திரா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ராஜோ தியாகராஜு, ஸ்வேதா பட் கர்வார், சேத்தன் துர்கா, ஷில்பா ஸ்ரீ, சாந்தகுமார், சசங்க் ராகவேந்திரா லீட்ரோல நடிச்சிருக்காங்க. இப்போ நிறைய டிவோர்ஸ் பிரேக்கப்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால ராம் என்ற ஒருத்தவன் சிங்கிளாவே இருக்கணும்னு நினைக்கிறான். அவங்க வீட்டுல எப்படியாச்சும் அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு பாக்குறாங்க. கடைசியில என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஸ்ரீராம் கந்தர்வா மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. அடுத்தது ஆதவி காத்தே. இது ஒரு ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தை சஞ்சீவ் கவாந்தி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல அபிஜித் ராவ், நாகராஜு, சாந்து அன்ஸ்ரீக், யாஷ் சங்கர், அனு பிரேமா, ரவிச்சந்திரா, மஞ்சுளா ரெட்டி லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஆதவி காத்தே அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து தங்கத்தினால ஆன சிலை இருக்கு. அதுல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுக்கற சக்தியும் இருக்கு அதுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அதுல 8 பேரை வந்து பலி கொடுக்கணும். இப்போ 9 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்னா அங்க போறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது அந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு எஸ் என் ஈஸ்வர் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. எடிட்டிங் ஆதி ஆதர்ஷ் பண்ணிருக்காங்க. வீரஷ் என் டிவி சினிமோட்டோகிராஃபி பண்ணிருக்காங்க. August 2nd 2024 அப்போ தேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். உலாஜ், இது ஒரு ஸ்பை த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தை சுதான்ஷினோ சரியா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ஜான்வி கபூர், குல்ஷான் தேவையா, ரோஷன் மேத்யூ, ராஜேஷ் தைலங், அதில் ஹுசைன் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. ஒரு IFS ஆபீசர் பத்தின ஸ்டோரி தான் இந்த ஃபிலிமோட. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி ஸ்ரேயா தேவ்தியூ பண்ணிருக்காங்க. எடிட்டிங் நிதின் பைத் பண்ணிருக்காரு. ஃபிலிம்க்கு மியூசிக் ஷஷ்வாத் ஷஷ்தேவ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா ஆர்வன் மெயின் கஹன் தும்தா. இது ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் ரொமான்டிக் ட்ராமா மூவி. இந்த படத்தை நிராஷ் பாண்டே டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல அஜய் தேவ், தபு, ஜிம்மி ஷெர்கில், சாந்தனு மகேஸ்வரி, ஷாயி மஞ்சரேக்கர் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. கிருஷ்ணா வாசுதான் 2 பேரும் லவ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப கிருஷ்ணா மேல மர்டர் கேஸ் மேல வந்து மாட்டிக்கிறான். அதனால 22 வருஷம் அவன் ஜெயிலுக்கு போயிறான். அவன் திரும்பி வரும்போது அப்ப வாசுதா அபிஜித் அப்படின்றவனை மேரேஜ் பண்ணிட்டு அவளை மீட் பண்ண நினைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஸ்டோரி. இந்த படத்துக்கு மியூசிக் எம் எம் கீரவாணி பண்ணிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி சுதீர் பல்சானே பண்ணிருக்காங்க. எடிட்டிங் பிரவீன் பண்ணிருக்காரு. அடுத்ததா பர்தவி. இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ட்ராமா ஃபிலிம். நெக்ஸ்ட் ஆலியா பசு கயப் ஹாய். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் ஃபிலிம்.